இந்த பல்லை பத்தி நீங்க ஒரு விஷயம் சொல்றப்ப தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஜான் லெனன் சொல்லிட்டு அப்படியே ஒரு பெரிய சிங்கர் இருந்தாரு, பீட்டில்ஸ் கவர் எல்லாம் வந்து ஃபிரண்ட் பண்ணா இருந்தாரு. ஆமா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தனியாவும் பாடிக்கிட்டு இருந்தாரு. அவர் வந்து ஒருத்தர் கொண்டுட்டாரு, அதனாலேயே அவர் ரொம்ப இன்னும் டபுள் மடங்கா ஃபேமஸ் ஆகி அவர் பீஸ் அண்ட் லவ் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆகி இன்னைக்கு அவருக்கு அவர் ஐகானா பார்க்கப்பட்டாரு. அவர் வந்து திரும்பி வந்துட மாட்டாரு, அவர் மாதிரி சிங்கர் வரமாட்டாங்களாம் சொல்லிட்டு நிறைய பேர் ஏங்கிட்டு இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி அவரோட பல்லு ஒன்று வந்து ஒருத்தர் கிடைச்சிருக்கு ஒரு டென்டிஸ்ட்டுக்கு. அந்த டென்டிஸ்ட் வந்து அதை வச்சு நான் ஒரு டிஎன்ஏ மூலியமா திருப்பி ஜான் லெனனை உருவாக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைடா சொல்லிட்டு இருக்காரு. அது வந்து வெற்றியடையாம வந்து பாத்தீங்கன்னா அவர் அந்த பல்ல வந்து நல்ல விஷயத்துக்காக ஏலம் விடலாம் அப்படின்னு சொல்றப்போ அந்த பல்ல வாங்குறதுக்கு இன்னைக்கு எத்தனையோ பேர் கியூல நின்று இருக்காங்களாம். பல டாலர் கணக்குல அந்த பல்லு வந்து ஏலம் போச்சு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப வினோதமான மனிதர்கள் இல்லையா எல்லாருமே. நான் வந்து இதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிசைனர் அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த விஸ்டம் டூத் வந்து வளர்ந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க டென்டிஸ்ட் கிட்ட போய் அதை ரிமூவ் பண்ணனு போயிருக்காங்களாம். அப்படி அவங்க வந்து ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து ஹை இந்த பல்லு கொஞ்சம் நல்லா இருக்கு, இதை வச்சு நம்ம எதாவது பண்ணலாம், டிசைனர் இல்லையா ஸோ எதை பார்த்தாலும் ஏதாவது வந்து இனோவேட்டிவாக வந்து ட்ரை பண்ணணும்னு வந்து தோணிருக்கு. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த விஸ்டம் டூத்தையே வந்து நல்லா வந்து கார்வ் பண்ணி அதில் வந்து ஒரு குட்டியாக ஒரு இயரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு வந்து யோசிச்சதுனால உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க டென்டிஸ்ட்க்கு ஃபோன் பண்ணி இனிமேல் எங்கேயாவது இந்த மாதிரி வந்து பல்லெல்லாம் கிடச்சிதுன்னா வந்து தூக்கி எறிஞ்சிடாதீங்க, அதை அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து நிறைய சேவ் ஆனது. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் கிட்ட வந்து ரிமூவ் பண்ணுவாங்க இல்லையா விஸ்டம் டூத்லாம், ஸோ அதெல்லாம் வந்து சேவ் பண்ணி அது எல்லாத்தையும் வாங்கி அந்த ஐவரி ஹியூமன் டூத் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வச்சு வந்து ஒரு டிசைனர் பீஸ் மாதிரி இயரிங்ஸ் எல்லாம் வந்து பண்ணி அவங்க வந்து வைரலா வந்து விட்டுட்டு இருக்காங்களாம். எது இதுலாம் வந்து அவங்க பண்றாங்க அப்படிங்கிறது தான் கொஞ்சம் வந்து வியக்கத்தக்க விஷயம். தெரியாதவங்க பார்த்தா என்னச்சு ஐயோ என்ன அந்த பொண்ணு காதுல பல்லு அப்படிங்கிற மாதிரி, அது மட்டும் இல்லாம அந்த கடல்ல போயிட்டு நம்ம சிப்பி பொறுக்கிற மாதிரி அவங்க டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பல்லு எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா. ஓகே, ஆனா வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு எல்லை இல்லாம போயிட்டு இருக்கு. நிச்சயமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஃபரெண்டான விஷயங்கள்லாம் ட்ரெண்டிங் பண்ணி விடுறேன் அப்படிங்கறனால வந்து அந்த நோய் எல்லாருமே வந்து தாக்கியிருக்கு அப்படிங்கறனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈஸியா போய் சேருது அப்படின்னு சொல்லலாம். பட் குமார் கௌரவ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டான ஒரு சின்ன பையன். நம்ம இந்தியாவை சேர்ந்த குமார் கௌரவ் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு கஷ்டத்தினால அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வந்து தொடர்ந்து செய்யணும் வாழ்க்கையில் அப்படிங்கிறதுக்காக அவங்க அப்பா அம்மாவோட உதவியோட தன்னோட வீட்டையே வந்து மார்டேஜ்க்கு வச்சுட்டாரு, அதாவது அடமானம் வச்சுட்டாராம். ஆனால் அடமானம் வச்சு திருப்பி இன்னொரு விஷயத்தை கெயினும் பண்ணிட்டாரு. அவர் வந்து செஸ் விளையாடுறதுல வந்து கில்லாடியாம், நம்ம இந்தியாவோட நெக்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு அவ்வளோ திறமை இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவர் செஸ் எப்படி கத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. இன்னைக்கு படிக்கிறதுக்கே வந்து டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் மூலியமா ஆன்லைன் ஸ்டடீஸ்லாம் வந்து நிறைய வந்துட்டு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஸ்கைப் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் இருக்க நிறைய பீப்புள் கூட அவர் வந்து செஸ் விளையாடி விளையாடி அப்புறம் ப்ரொஃபஷனல் மேட்சஸும் விளையாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவருக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுக்கும் நிறைய பேர் ரெடியாக வந்துட்டாங்களாம். இன்றைக்கி அவர் ஒரு லைம் லைட்டுக்கு வந்துட்டார், ஒரு கஷ்டம்லாம் தீர்ந்து போச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இந்தியாவோட அடுத்த கிராண்ட் மாஸ்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பும் அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பர் வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணுறாங்க, அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. நல்ல விஷயம் கூடவே நம்ம பண்ணுறாங்க, கொஞ்சம் ஃபேக் நியூஸும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடுறாங்க. அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2000 ரூபி நோட் வந்து புதுசாக வந்து விட்டுருக்காங்களா, விட்டாலும் விட்டாங்க, இவங்க விட்ட கதைக்கெல்லாம் வந்து அளவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த 2000 ரூபாய் தாளை வச்சு வந்து மித்ஸ் எல்லாம் வந்து இருக்கே அச்சோ. ஒரு நாள் அப்படி தான் நான் பஸ்ல போயிட்டு இருந்தேன், பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து ஃபோனில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, அதில் வந்து சிப் இருக்கா, அதில் மெமரி கார்டு இருக்கா, அதை வந்து நீங்கள் தோண்டி ஒரு 2 அடிக்குள்ளே வந்து புதைச்சாலும் வந்து அந்த சிக்னல் வந்து மோடிக்கே வந்து கொடுக்குமா, இதனால் மேலே சேட்டலைட்டு வச்சு கண்காணிக்கிறாங்களா, என்னென்னலாம் சொன்னாங்க பார்த்தீங்களா. இது மாதிரி வந்து ஒரு எல்லையை மீறி இது சம்மந்தப்பட்ட தவறான கருத்துக்கள் வந்ததுனால ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவே வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அந்த பாருங்கப்பா, அதுக்குள்ள நாங்கள் ஒன்றும் வைக்கல, வெறும் வந்து அந்த ஒரு தாள் மட்டும்தான், அதுக்குள்ள நாங்கள் எந்த ஒரு விஷயமும் வந்து வைக்கல, தயவு செஞ்சு இந்த மாதிரியான ஃபேக் நியூஸ்லாம் வந்து பரப்பாதீங்கட்டு. அவங்களே நியூஸ் கொடுக்குற அளவுக்கு இவங்க ஃபேக் நியூஸ் கொடுத்துருக்காங்க. பரவாயில்லங்க, உங்ககிட்ட கொஞ்சம் கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க, என்கிட்ட ஒரு படி மேலே போயிட்டு அதில் காந்தி கண்ணடிப்பார் அப்படின்னே சொல்லிட்டாங்க. கிராஃபிக்ஸில் 3D மாதிரிலாம் வரும் அப்படின்னு இல்லை, அவர் தான் ப்ரொஃபைல் பிக்சர் மாற்றிட்டார், இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் திரும்பிட்டார் அவர். யா, பட் எனிவே வந்து நோட்டு பறக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நோட்டுக்குள்ளே மங்கள்யான் சேட்டலைட்லாம் வந்து பறக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அந்த பர்பிள் கலருக்கு நம்மளோட கண் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் யூஸ் ஆகிறதுக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா. பட் இந்த நியூஸிலாந்து இருக்க பென்குயின்ஸை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா 2000 ரூபாவா, நீங்கள் 4000 நோட்டு வந்தால் கூட மறந்துடுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பென்குயின்ஸ் அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு க்யூட்டான டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் இல்லையா. அந்த பென்குயின்ஸ் வந்து இருக்கிற இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கோல்டான பிளேசஸ் எல்லாருக்கும் தெரியும். அப்படிதான் நியூஸிலாண்டில் ஒரு 30 சென்டிமீட்டர் ரொம்ப குட்டி வேர்ல்ட்ஸ் ரொம்ப ஸ்மாலஸ்ட் பென்குயின்ஸ்லாம் அங்கே அலைஞ்சிட்டு இருக்கான். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு அண்டர் ட்ரெஸ் மாதிரி அவங்களோட உடம்புலேயே ஒன்று தயாரிச்சிருக்காங்களாம். இதை பார்க்கறதுக்கு இதுங்க கூட செல்ஃபி எடுத்துக்கிறதுக்காக அங்கே வந்து டூரிஸ்ட்லாம் வந்து ரொம்ப குமிஞ்சிட்டு போயிருக்காங்களாம். அதாவது ஒரு அடி மட்டுமே இருக்கக்கூடிய அந்த பென்குயின்ஸ் வந்து அந்த நியூசிலாண்டில் மட்டுமே ரொம்ப பிரத்யேகமாக இருக்கக்கூடியது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே போய் எங்கேயா நியூசிலாண்ட் போனீங்கன்னா அந்த பென்குயின்ஸை பார்த்துட்டு வர மாதிரி தான் இருக்கப்பா. எவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறோம் இல்லையா, நியூசிலாண்ட் போகிறீங்களா இல்லையான்னு. உங்களுக்கு வெளிநாடு போகிற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா சௌமியா?
இருக்கு இப்ப கிடையாது நம்ம போயிட்டா வந்து ஷோ வந்து அதிகப்படியான நாளைக்கு மறுபடியும் 8 மணிக்கு நிறைய விஷயங்களோட உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்களோட அன்பு நண்பர்களான சௌமியா மற்றும் வருணான். குட் மார்னிங் தமிழா.